நம்ம இப்ப பார்க்க போறது கிளாஸ் 6 லெசன் 8 இந்த லெசன் ஒரு ஏகான்கி அதாவது ஒரு ப்ளே நாடகம் டிராமா பேசிஸ்ல கொடுத்திருப்பாங்க கரெக்டர்ஸும் அவங்களோட கான்வர்சேஷன்ஸும் இருக்கும் இந்த லெசனோட முக்கியமான கரெக்டர் மோகன் ஒரு 8 டு 9 இயர்ஸ் இருக்கிற ஒரு பையன் அவன் உங்கள மாதிரி ரொம்ப நல்ல பையன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் நாட்டி ரொம்ப குறும்பு பண்ற ஒரு பையன் அவன் தன்னோட ஹோம்வொர்க்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த டிராமால ஒரு டிராமா பண்றான் அது என்னன்னு பார்க்கலாம் இந்த லெசனோட பேரு ஏசே ஏசே அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா லைக் தட் இந்த மாதிரி சோ இந்த மாதிரி எந்த மாதிரின்னு நம்ம லெசன்ல பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பாத்திர பரிச்சை அப்படின்னா கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் மோகன் அதான் முக்கியமான கேரக்டர் மோகன் எக் வித்யார்த்தினா ஒரு ஸ்டூடெண்ட் தீனாநாத் எக் படோசினா நெய்பர் அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க மா மோகன் கி மா பிதா மோகன் கே பிதா மாஸ்டர் மோகன் கே மாஸ்டர் ஜி வைத்தியஜி வைத்தியனா வைத்தியம் பார்க்கிறவர் டாக்டர் ததா எக் படோசின் இன்னொரு ஒரு நெய்பர் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட இடம் இப்போ ஒரு சீன் வந்து ஓபன் பண்றாங்க அப்படின்னா அந்த சீன் வந்து அந்த காட்சி எப்படி இருக்கும்ன்றத ஃபர்ஸ்ட் சொல்வாங்க இல்லையா ஸோ அதுக்கான இன்ட்ரோடக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க சடக்கே கினாரே எக் சுந்தர் ஃபிளாட் மே பைட்டக்கா திருஷ்ய உஸ்கா எக் தர்வாசா சடக் வாலே பராமத்தே மே கூல்தா ஹே தூசரா அந்தர் கே கமரே மே தீசரா ரசோயி கர் மே சடக்கே கினாரே அப்படின்னா ரோடோட ஒரு ஓரத்துல ஒரு அழகான ஒரு பிளாட் அதோட மீட்டிங் சீன் வந்து அங்க காட்டுறாங்க உஸ்கா ஏக் தர்வாசா சோ அதுல இருந்து ஒரு கதவு எப்படி இருக்கு அப்படின்னா சடக் வாலே பராமத்தே அப்படின்னா வந்து வராண்டா சோ ரோட்ல இருந்து பார்க்கும்போது ஒரு வராண்டா இருக்கு அங்க பக்கத்துலயே ஒரு டோர் இருக்கு தூசரா அந்தக்கே கமரையுமே சோ உள்ள பார்க்கும்போது ஒரு ரூம் இருக்கு தீசரா மூணாவது ரூம் வந்து ரசோய்கர்னா கிச்சன் அல்மாரியாமே புஸ்தகே லகி ஹே ஸோ அல்மாரியில் வந்து அழகாக புக்ஸ் அடுக்கியிருக்காங்க ஏக் ஓர் ரேடியோ கா செட் ஹே ஸோ ஒரு பக்கத்தில் வந்து அழகாக ரேடியோ செட் இருக்கு தோ ஓர் தோ ஜோடே தகத் ஹே ஜோடே தகத் அப்படின்னா தகத்னா வந்து சீட்டு தகத்னா சீட் வச்சிருக்காங்க அதாவது சேர்ஸ் போட்டிருக்காங்க ஜின் பர் கலீஜே பீச்சே ஹே கலீஜே அப்படின்னா வந்து கார்பெட் வந்து நல்லா விரிச்சு வச்சிருக்காங்க பீச் மே குர்சியா ஹே குர்சியான சேர்ஸ் இருக்கு ஏக் சோட்டி மேஜ் பி ஹே உஸ் பர் ஃபோன் இருக்கா ஹே அந்த மேஜர் மேல போன் இருக்கு பர்தா உட்னே பர் மோகன் ஏக் தக்கத் பர் லேட்டா ஹே சோ என்ன பண்றாங்க அப்படின்னா பர்தா அந்த கர்டன் ஓபன் பண்ணும் போதே மோகன் என்ன பண்றான் ஒரு தக்க தக்கத்துல வந்து ஒரு சேர்ல வந்து லேட்டா ஹே லேட்டா லயிங் டவுன் படுத்துட்டு இருக்கான் ஆட் நவ் வர்ஷுக்கே லக்பக் உமர் ஹோங்கி உஸ்கி சோ அவனுக்கு என்னது ஒரு 8-9 வயசு இருக்கும் தீஸ்ரி கிளாஸ் மே படுத்தா ஹே சோ தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் இஸ் சமய படா பெச்சைன் ஜான் படுத்தா ஹே சோ சீன் ஓபன் ஆகும் போதே அவன் எப்படி காட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா படா பெச்சைன் அப்படின்னு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா வந்து அந்த இடத்துல படுத்திருக்கான் பார் பார் பேட் கோ பக்கடுத்தா ஹே சோ அப்ப என்ன பண்றான் அவன் வயிறை வந்து அவன் பிடிச்சிக்கிட்டே இருக்கான் உஸ்கே மாதா பிதா பாஸ் பைட்டே ஹே பக்கத்துலயே அவங்க அம்மா அப்பா உட்காந்துருக்காங்க மா புச்கார்கர் புச்சுக்கார்க்கர் அப்படின்னா ரொம்ப அன்பா ஃபாண்ட்லி ரொம்ப அன்பா கேக்குறாங்க நானா ஐசா மத் கர் அபி டீக் ஹுவா ஜாத்தா ஹே அபி டாக்டர் கோ புலாயா ஹே லே தப் தக் சேங்க்லே சோ என்ன சொல்றாங்க அவங்க அம்மா அப்படின்னா இல்ல அந்த மாதிரி சொல்லாத அபி டீக் ஹுவா இப்ப சரியாயிடும் உனக்கு இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் டாக்டர் வந்து கூப்பிட்டு இருக்கோம் லே தப் தக் சேங்க்லே சோ அது வரைக்கும் என்ன பண்ண நீ வந்து இந்த அது சூடா ஒரு பொருள் எடுத்துட்டு வந்திருக்காங்க இதை வந்து உன்னோட இதுல நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சாத்தர் ஹட்டாக்கர் பேப்பர் போத்தல் ரக்தி சோ என்ன பண்றாங்க அந்த பெட்ஷீட்டை எடுத்துட்டு அவனோட வயிற்றுல வந்து அந்த பாட்டில் அவங்க வைக்கிறாங்க ஃபிர் மோகன் கே பிதா கி ஓர் மூர்த்தி ஹே அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அவங்க மோகனோட அவங்க அப்பா பக்கமா திரும்புறாங்க இஸ்னே கஹி குச் அண்ட் ஷண்ட் தோ நஹி காலியா சோ என்ன கேக்குறாங்க அப்படின்னா அண்ட் ஷண்ட் அப்படின்னா இந்த நாடகம் பாத்தீங்கன்னா அப்படி சாதாரணமா வீட்டுல பேசுற மாதிரி இருக்கும் அதனால வந்து கண்டதையும் அவன் ஏதாவது சாப்பிட்டானா தேவையில்லாத எதையாவது சாப்பிட்டானா அப்படின்னு கேக்குறது அவங்க எப்படி கேக்குறாங்க இஸ்னே கஹி குச் அண்ட் ஷண்ட் தோ நஹி காலியா அதெல்லாம் எதுவும் சாப்பிடல இல்ல அப்படின்னு கேக்குறாங்க கஹா குச் பி நஹி சிர்ஃப் ஏக் கேலா அவர் ஏக் சந்த்ரா காயா தான் சோ அவங்க அப்பா என்ன சொல்றாரு எங்க அதெல்லாம் ஒண்ணும் சாப்பிடலையே வெறும் ஒரு வாழைப்பழமும் அப்புறம் என்ன பண்றான் ஒரு ஆரஞ்சு ஒரு பனானாவும் ஒரு ஆரஞ்சு மட்டும் தான் சாப்பிட்டான் அரே எஹு தோ தப்சர்
चलने तक कूद था फिर रहा था सो इन्ना हल रहा है ना वंदे ऑफिस लंदे वरे वरी को तफ्तर ना ऑफिस है सो ऑफिस के पूरे वरी का मैं भी इतना कूद था फिर रहा था सब जालियां गुदच बिल्लियाँ टा है रंदा बस अठे पर आकर एका एक बोला बस अठे ना बस स्टैंड के वंदे उड़ने एका एक पिताजी मेरे पेट में तो कुछ ऐसे ऐसे हो रहा है सो वयो पड़ इप्ली कैसे अम्मा केकरांग कैसे पिता बस ऐसे ऐसे करता रहा मैंने कहा अरे घटखटा होती है सो ना उड़ने केटा घटखटा एदन कुछ वयत वली कयु पड़ता कुत्ता उन्नमारी वली मारे घटखट होती है अब तो बोला नहीं फिर पूछा चाकूसा चुमता है चाकूसा अब कुत्ता अबारे वयत कुरा तो जवाब दिया नहीं कोलासा फुटता है उल्ड्रा मादी तो बोला नहीं जो पूछा उसका जवाब नहीं सो ना என்னெல்லாம் கேக்குறனோ எல்லா क्वेश्चनக்கும் என்ன சொல்றா இல்ல இல்லன்னு சொல்றா बस एक ही रट लगा था रहा ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கிட்டே இருக்கான் என்ன சொல்லிட்டு இருந்தா அப்படினு பாத்தீங்கன்னா कुछ ऐसा ऐसे होता है இந்த மாதிரி வலிக்குதுன்னு மட்டும் சொல்லிட்டே இருக்கான் रट लगा था अभी ना keep repeating அது ஏ சொல்லிட்டு இருக்கான் மா हंसकर हसी की हसी दुख का दुख यह ऐसे ऐसे क्या होता है सब अम्मा इन्हें सुन रहा है हसी की हसी सिरिपावो इरुक्कु रोम्ब कवलियावो इरुक्कु इंद ऐसे ऐसे एन्नवा इरुक्कुम कोई नहीं बीमारी तो नहीं सो इन्नो ओर पुदु व्याधिया इरुक्के बेचारे क्या मुंह कैसे उतर गया है सो बेचारे पावो इवनोडे मुंह इवनोडे मुखम एप्पडी तोंगी पोयिरुच्चु पारुंगा हवाया उठ रही है हवाया अप्पडीना वंदु पाक्कुरदुक्के रोम्ब भयपड़ा मादिरी इरुक्कान रोम्ब भयंदु पोयिरुक्कान अप्पडीनु सोल्रांगा पिता अजी एकदम सफेद पड़ गया था सफेद अपने इन इतले इन मीनिंग अनु पता इदु रोम्ब पावमा इरुक्रा रोम्ब इदु प्रॉब्लमेटिका इरुक्रा मादिरी इरुक्कु अजी एकदम सफेद पड़ गया था खड़ा नहीं रहा गया बस में भी नाचता रहा मेरे पेट में ऐसे ऐसे होता है ऐसे ऐसे होता है सो என்ன பண்றான் ஒரு இடத்துல நிக்க கூட இல்ல பஸ்ல கூட நாச்சதா ரஹா அப்படி டான்ஸ் ஆடிட்டே இருந்தா படிஞ்சிட்டே இருந்தா मेरे पेट में ऐसे ऐसे होता है ऐसे ऐसे होता है இது ஏதா அவன் சொல்லிட்டே இருந்தானோ அவங்க அப்பா சொல்றாரு மோகன் ஜோர் से खराहकर मां ओ मां खराहकर அப்படினா வந்து மோர்னிங் அதாவது புலம்பிக்கிட்டே இருக்குது ரொம்ப சத்தமா அம்மா முடியல முடியலனு புலம்பறாங்க மா ஓ மா அப்படினு புலம்பறான் உடனே அவங்க அம்மா சொல்றாங்க நானா மேரே பெட்டே மேரே லால் ऐसा नहीं अजी जरा देखना डॉक्टर क्यों नहीं आया इसे तो कुछ ज्यादा ही तकलीफ जान पड़ती है एह ऐसे ऐसे तो कोई बड़ी खराब बीमारी है देखो ना कैसे लौट रहा है जरा भी खल नहीं पड़ती हींग चूरन पेपरमिंट सब दे चुकी हूँ वैद्य जी आ जाते உடனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்க நானா மேரே பேட்டா இல்ல இல்ல நீ வந்து கவலைப்படாத ஜரா அவனே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க அதாவது மோகன் கிட்ட அப்பா கிட்ட சொல்றாங்க ஜரா தேக்னா இங்க பாருங்க டாக்டர் ஏ இன்னும் வரல ஜாதா ஹி தக்லீஃப் இவனுக்கு இன்னும் ரொம்ப வலிக்குது போல இருக்கு தக்லீஃப் அப்படினா உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்குது போல இருக்கு பாவம் ஏஹ ஐசே ஐசா தோ कोई बड़ा खराब बीमारी है सो இது வந்து ஒரு பெரிய ரொம்ப பெரிய டிசீஸ் போல இருக்கு கைசே லோட்றா பாருங்க அவன் எப்படி படிஞ்சிட்டே இருக்கான் அவனால முடியல சரபி கல் நகி படுத்தி அப்படினா என்ன மீனிங்னா என்ன பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல நான் வந்து ஹீங் அப்படினா வந்து பெருங்காயம் இருக்கு இல்லையா அது சூரணம் கொடுத்துட்டேன் பெப்பர்மென்ட் கொடுத்த சப் தே சுக்கி மூ எல்லாமே கொடுத்து பார்த்துட்ட எதுவுமே எந்த யூஸும் இல்ல வைத்தியஜி ஆஜாதே சே வைத்தியர் வரட்டும் அப்படிங்கற மாதிரி அவங்க பேசுறாங்க तभी फोन की घंटी बजती है मोहन के पिता उठाते हैं सो அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா போனோட மணி அடிக்குது மோகனோட அவங்க அப்பா எடுக்கறாங்க அவங்க அப்பா போன்ல பேசுறாங்க எஹ 4332 हां जी जी हां बोल रहा हूं कौन डॉक्टर साहब जी हां मोहन के पेट में दर्द है जी नहीं खाया तो कुछ नहीं बस यही कह रहा है बस जी नहीं गिरा भी नहीं ऐसे ऐसे होता है बस जी ऐसे ऐसे होता है बस जी ऐसे ऐसे यह ऐसे ऐसे क्या बला है कुछ समझ में भी नहीं आता जी जी हाँ चेहरा एकदम सफेद हो रहा है
नाचा नाचता फिरता है। जी नहीं, तस तो नहीं आया। जी हाँ, पेशाब तो आया था। जी नहीं, रंग तो नहीं देखा। अब कहे तो अब देख लेंगे। अच्छा जी, जरा जल्दी आइए। अच्छा जी, बड़ी कृपा है। சோ என்ன பண்றாரு அப்படின்னா போன் வந்து அது அதர் சைட் பேசுறாங்க இவர் இந்த சைட் பேசுறதுனால மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது டயலாக்ஸ் சோ என்ன சொல்றாரு ஜி ஜி ஹா நாங்க தான் பேசுறோம் டாக்டர் சாப் மோகன் கே பேட் மீ தர்த் அவனுக்கு ரொம்ப வலியா இருக்கு அவன் வேற எதுவுமே பேசல காயா தோ குச்ச நஹி சோ எதுவும் வேற எதுவும் சாப்பிடல பஸ் எஹி கஹ ரஹா ஹை என்ன சொல்லிட்டே இருக்கானா ஏசே 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 ஏசேன்னு சொல்லிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்றாரு कुछ समझ में नहीं आता எங்களுக்கு எதுமே புரியல ஆமா அதேதான் சொல்லிட்டே இருக்கான்னு சொல்றாங்க சஹரா एकदम सफेद हो रहा है அப்படினா வந்து அவனுக்கு முகம் ரொம்ப வாட்டமா இருக்கு ரொம்ப பயந்து போய் இருக்கான் நாச்சா நாச்சதா फिरता है ना ரொம்ப வந்து வயிறு பிடிச்சிட்டு படிஞ்சிட்டே இருக்கான் ஜி ஹை தஸ்த் தோ நஹி ஆயா தஸ்த் அப்படினா வந்து மோஷன் ஆ மோஷன் போகல இன்னும் அப்படினு சொல்றாங்க பேஷாப் தோ ஆயா தா அப்படினா வந்து யூரின் பண்ணானா ஆ யூரின் பண்ணா ரங்க தோ நஹி தேக்கனானா அதோட கலர் பார்க்கல நீங்க சொன்னீங்கனா பார்க்கறேன் அப்படினு சொல்றாங்க ஜரா ஜல்தி ஆயே சீக்கிரம் வாங்க படி है फोन का चौंका रख देता चौंका बिना வந்து ரிசீவர் ரிசீவர வெச்சிட்றாரு டாக்டர் சாஹப் जल्दी है 5 मिनट में आ जाते हैं सो என்ன சொல்றாரு கிளம்பிட்டாரு 5 நிமிஷத்துல வந்துருவாரு पड़ोस के लाला दीनानाथ का प्रवेश मोहन जोर से कराता है सो नेबर लाला दीनानाथ அப்படிங்கறவர் உள்ள வராரு प्रवेश அப்படினா एंट्री ஆகறாரு மோகன் என்ன பண்றா ரொம்ப ஜோரா அதே மாதிரி ரொம்ப சத்தமா முணங்கிட்டே இருக்கா என்னால முடியல முடியலன்னு முணங்கிட்டே இருக்கா மோகன் மாமா ஓ ஓ உல்டி ஆதி ஹே உல்டி ஆதினா அப்படியே பிறண்டு பிறண்டு படுக்கறான் உட்கர் நீச்சே சுக்தா ஹே எழுந்திருக்கிறான் கீழே குனிறான் அது மாதிரி பண்றான் மா சிர் பக்கடுத்தி ஹே மோகன் 3-4 பார் ஓ ஓ கர்த்தா ஹே சோ அவங்க அம்மா என்ன பண்றாங்க தலையை பிடிச்சு விடுறாங்க ஆனா மோகன் என்ன பண்றான் ஓ ஓன்னு கத்திட்டே இருக்கான் தூக்தா ஹே ஃபிர் லேட் ஜாதா ஹே ஹாய் ஹாய் कमर सहलाती हुई क्या हो गया दोपहर को भला झंगा गया था सो என்ன பண்றாங்க மத்தியானல நல்லா தான இருந்தா भला झंगा गया था झंगा அப்படினா வந்து நல்லா தான இருந்தா कुछ समझ में नहीं आता कैसा पड़ा है नहीं तो मोहन भला कब पड़ने वाला है हर वक्त घर को सिर पर उठाया रहता है सो என்ன சொல்றாங்க அப்படினா कुछ समझ में भी नहीं आता है पुण्य में पूरी लिए कैसा पड़ा है एप्री में इंद मदरी इरका इल्लना मोहन इंद मरी पढ़ कर आला भला कब पढ़ने वाला है इंगे वो वंदे इंद मरी पढ़ते कुआं हर वक्त ओरूर निमिषमो इंद वीट ये थाला केड़ा इल्ला मातुआं सो अंद मदरी पहिए पे पढ़ते ठाने अब इंद मरी उंगा मा फील पन रांगा दीनानाथ वरारे अजी घर क्या पड़ोस को भी गुलजार किए रहता है सो அவங்க அம்மா சொல்லிட்டே இருக்கும்போது தீனநாத் உள்ள வரார் அவர் என்ன சொல்றாரு घर क्या உங்க வீட் என்ன படுஸ் அத நெய்பர் வீட்டையும் அவன் என்ன பண்ணிடுவான் ஒரு வழி பண்ணிடுவான் गुलजार கே यार रहता है गुलजार बिना बजिंग सो அங்க அந்த வீட்டையும் சுத்தி சுத்தி ரவுண்ட் அடிச்சிட்டே இருப்பானே அவன் இசே छेड़ उसे पछाड़ छेड़ அப்படினா வந்து என்ன பண்றது டீஸ் பண்றது उसे पछाड़ அப்படினா தள்ளிறது தள்ளி விடுறது इसके मुख அப்படினா பஞ்சிங் उसके थप्पड़ थप्पड़ ना द स्लैपिंग यहाँ वहाँ हर कहीं मोहन ही मोहन सो எல்லா இடத்துலயும் மோகனோட அட்டகாசம் தான் இருக்கும் சோ நம்ம வீட்டை மட்டுமா பண்ணுவா எல்லார் வீட்டையும் தான பண்ணுவா இப்ப போய் இப்படி படுத்துட்டானே அப்படினு சொல்றாங்க பொண்ணு பிதா படா நட்கட் ஹே நட்கட் அப்படினா நாட்டி ரொம்ப நாட்டியான ஒரு பையன் மா पर अब तो बेचारा कैसा थक गया है आना पावा இப்ப எவ்ளோ டயர்ட் ஆயிட்டா मुझे तो डर है कि कल स्कूल कैसे जाएगा எனக்கு என்ன பயம் அப்படி நாளைக்கு எப்படி அவனால ஸ்கூலுக்கு போக முடியும் அப்படினா அவங்க அம்மா பயப்படுறாங்க தீனநாத் ஜி ஹா कुछ बड़ी तकलीफ है तभी तो पड़ा मामूली तकलीफ को तो यह कुछ समझा था नहीं समझता नहीं पर कोई डर नहीं मैं वैद्य जी से कह आया हूं वे आ ही रहे हैं ठीक कर देंगे தீனநாத் சொல்றார் அம்மா அம்மா இது ரொம்ப பெரிய प्रॉब्लम தான் तभी तो पड़ा सो இது ஒரு பெரிய प्रॉब्लम தான் தபீத்துவப்படி அதனால தான் என்ன ஆச்சுனா மாமூலி தக்லீஃப் கோத்து அதாவது சாதாரணமான ஒரு प्रॉब्लमா இருந்தா இவ்வளவு பெரிய விஷயமா இருந்திருக்காது பட் கோயி டர் நஹி ஆனா எந்த பயமும் இல்ல நான் வைத்தியர்கிட்ட சொல்லிருக்கேன் அவர் வந்துகிட்டே இருக்காரு அவர் வந்து சரி பண்ணிடுவார் அப்படினு தீனநாத் சொல்றாரு மோகன் தேசி சே கராகர் அரே ரே ஓ அந்த மாதிரி மோகன் கத்திட்டே இருக்கா அம்மா கப்ராகர் ரொம்ப பயந்துட்டாங்க क्या है बेटा क्या हुआ रुहान सासा अभी ना अलूर मादरी ये सोल रहा भेड़े जोर से ऐसे ऐसे होता है इनको रोम्बा
ऐसे ऐसे பண்ணது அப்படினு சொல்றான் ऐसे 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 कैसे बेटा ऐसे क्या होता है सो ऐसे உனக்கு அந்த மாதிரி என்ன பண்ணது அப்படினு கேக்குறாங்க ऐसे ऐसे पेट धमाता धमाता அப்படினா வந்து பிரஸ் பண்றான் அப்படியே வயித்தை பிடிச்சிட்டே அவன் சொல்றான் पेट धमाता है वैद्य जी का प्रवेश இப்ப வைத்தியர் வந்துட்டாரு कहां है मोहन मैंने कहा जय राम जी की कहो बेटा खेलने से जी भर गया क्या खोई धमा चौकटी करने को नहीं बची है क्या वैद्य जी के कह रहे मोहन एंग खेलने से जी भर गया क्या सोनी विलयाडी எல்லாம் முடிச்சிட்டியா कोई धमा चौकटी अपना शैतानी नी ट्रबल பண்றதுக்கு உனக்கு வேற யாரும் கிடைக்கலையா மோகன் அப்படிங்கற மாதிரி கேக்குறாரு सब उठकर हाथ छोड़ते हैं सो எல்லாரும் அங்க இருந்து எழுந்துக்கறாங்க வைத்திய जी मोहन के पास कुर्सी पर बैठ जाते हैं मोहन जी मोहन பக்கத்துல போய் வைத்திய உட்கார்றாரு வைத்திய जी शाम तक ठीक था उन्हें அவங்க அப்பா சொல்றாரு சாயந்தரம் வரைக்கும் நல்லதா இருந்தா தப்தர் से चलते वक्त रास्ते में एकदम बोला सो ऑफिसல இருந்து வர வழியில रास्ते அப்படினா வழியில வந்து என்ன சொல்றா एकदम एकदम சடனா அவன் என்ன சொன்னான் அப்படினா மேரே பேட் மே தர்த் ஹோதா ஹே சோ என்னோட வயித்துல வந்து பெயின் இருக்கு ஒரு வலி இருக்கு ஏசே ஏசே ஹோதா ஹே समझ में नहीं आता यह कैसा दर्द है सो எங்களுக்கு ஒண்ணுமே புரியல இது என்ன மாதிரியான ஒரு வலின்னு உங்களுக்கு புரியவே இல்லன்னு அவங்க அப்பா சொல்றாரு வைத்திய ஜீ अभी बता देता हूँ ना इपे उंगलका दे एनएन सोल रहे असल में बच्चा है समझा नहीं पाता सो इदु वंदु ओर சின்ன பையன் இல்லையா அதனால அவனால அது புரியவே வைக்க முடியல नाड़ी धमाकर उड़ने वंदु नाड़ी तोट्टु पाकरारे वाद का प्रकोप है सो वादத்தோட ஒரு அவுட்ब्रेक அதோட ஒரு प्रॉब्लम தான் சோ எப்பமே ஆயுர்வேதிக்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு உடம்பல வந்து மூணா பிரிப்பாங்க கபம் வாதம் பித்தம் அப்படி பிரிப்பாங்க உடம்ப ஏதாவது சரியில்லனா இந்த மூணுத்துல ஏதாவது ஒரு प्रॉब्लमனு சொல்வாங்க சோ அது மாதிரி இவர் என்ன சொல்றாரு வாத கா பிரகோப் ஹே சோ வாதத்தோட ஒரு அவுட்ब्रेक அதோட ஒரு प्रॉब्लम मैंने कहा बेटा जीभ तो दिखाओ சோ நீ வாய் கொஞ்சம் வாய் திறந்து காட்டு அப்படி கேக்குறாங்க மோகன் ஜீப் निकालता है कब्ज है सो இது வந்து கப்ஸ் கபம் இருக்கு அப்படினு சொல்றாரு பேட் சாஃப் நஹி ஹுவா அதாவது என்ன அவனோட வயிறு வந்து க்ளீனா இல்ல கப்ஸ் அப்படினா வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அப்படினு சொல்வாங்க மலச்சிக்கல் அப்படினுவாங்க தமிழ்ல பேட் சாஃப் நஹி ஹுவா சோ வயிறு வந்து க்ளீனா இல்ல பேட் டடோல்கர் சோ வயிறு வந்து அப்படி தட்டி பார்க்கறாரு ஹூ पेट साफ नहीं है सो வயிறு வந்து க்ளீனா இல்ல மல் ருக் ஜானே சே வாயு பட் gayi है सो அந்த மோஷன் ஒழுங்கா போகாதனால வந்து வாயு ಜಾಸ್ತಿ ஆயிடுச்சு क्यों बेटा हाथ की उंगलियों को फैलाकर फिर सिखाते हैं सो ये हाथ की उंगली अपना फिंगर्स வந்து இப்படி கரெக்ட் கி ஏ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிን கேக்குறார் ஃபைலாகர் அப்படினா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஃபிர் சிகவுட் திரும்பவும் அத வந்து சுருக்கிக்கிறார் ஷ்ரிங்க் பண்ணிக்கிறார் ऐसे ऐसे होता है ये உங்களுக்கு இப்படி ஆகுது அப்படிን கேக்குறார் கராகர் ஜி ஹா ஹோ கராகர்னா மோர்னிங் அந்த பெயின்ல வலியில கத்திட்டு ஜி ஹா அப்படிን திருப்பி மோகன் சொல்றான் வைத்திய ஜி हर्ष से उछलकर हर्ष से ना जॉयல வந்து ரொம்ப ஜாலியா ஐட்டார் அவர் சொல்லிட்டார்ல கண்டுபிடிச்சிட்டார் அந்த ரொம்ப ஹாப்பி ஐட்டார் மைனே கஹானா மை சமஜ் கயா சொன்னல்லே நான் உங்களுக்கு புரிய வைப்பேன் சொன்னல்லே எனக்கு புரிஞ்சிடுச்சு அபி புட்டியா பேச்சதா ஹோ புட்டியா அப்படினா அவங்களுடைய அந்த மருந்துகளை வந்து சொல்றாங்க சின்ன சின்னதா அவங்க கையிலே செஞ்சு வச்சிருப்பாங்களே அதாவது எல்லாம் ஆயுர்வேதிக் பொருட்களை போட்டு உருண்டை உருண்டை செஞ்சு வச்சிருப்பாங்க சோ அபி புட்டியா பேச்சதா ஹோ मामूली बात है सो ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான் पर यही मामूली बात कभी कभी बड़ो बड़ो को चखा देती है सो ஆனா இந்த சாதாரண விஷயம் அப்பப்ப என்ன பண்ணது பெரியவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரபிள்ஸமாவே முடிஞ்சிருது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுது समझने की बात है सो உங்களுக்கு புரிய ஈஸியா புரிய வச்சிடலாம் मैंने कहा आओ जी दीनानाथ जी आप ही पुठिया ले लो நீங்களோ இந்த மருந்து வாங்கிக்கோங்க मोहन की माँ से मोहन अम्मा கிட்ட சொல்றாங்க आधे आधे घंटे बाद गरम पानी से देनी है सो आप அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ண आधे आधे घंटे ना அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை சுடு தண்ணில போட்டு குடுங்க दो दिन தஸ்த் ஹோங்கே